வணக்கங்க. நம்ம ஏற்கனவே நவராத்திரி ஸ்பெஷலுக்குரிய 9 நாளோட ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம். பொங்கல் சுண்டல், 9 வகையான சுண்டலும். இது வந்து 10 நாளுக்குரிய ஆயுத பூஜை ஸ்பெஷல். அது வந்து எல்லா சுண்டலும் நம்ம வந்து ஒன்னா சேர்த்து வேக வச்சு செய்ய போறோம். இது வந்து சக்கர பொங்கல். செகப்பரிசி இருக்கு இல்லைங்களா, செகப்பரிசி கவுனி அரிசி வேற, இது வந்து செகப்பரிசி. இது வந்து கொஞ்சம் லைட்டா செகப்பா இருக்கும். அந்த அரிசி வச்சு பொங்கல் செய்ய போறோம். அந்த அரிசியவே இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்து மிக்சியில கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி வச்சிருக்கோம். இது அளவுல ஒரு கிளாஸ் பால் வந்து அதை விட ஒரு சின்ன கிளாஸ் அளவு, தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவு, இந்த வெல்லம் வந்து தண்ணி கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பாசிப்பருப்பு வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுல அதையும் அந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், நெய் வந்து தேவையான அளவு. சரிங்களா, வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாய் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுருங்க. குயிக்கா முடிக்கலாம். இந்த மாதிரி ரவையா அரைச்சி செய்யும் பட்சத்துல நம்ம ஈஸியா வந்து வேலை முடிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ரவையா வச்சுக்கிறோம். அதோட கூட இப்ப வந்து இந்த அரிசி போட்டு, அரிசி ரவை, செகப்பரிசி ரவை, இதோடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. எப்பவும் இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இது ஒரு ரெண்டு செகண்ட் வேகட்டும். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் எழுந்திருச்சு. பாருங்க, இப்ப வந்து இந்த பால் ஒரு கிளாஸ் ஊத்திக்கலாம். அதோட கூட இன்னொரு இந்த கிளாஸ் அளவுல இன்னொரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அரிசியும் இந்த பருப்பும் வந்து சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட இந்த பாசிப்பருப்பு பவுடரை போட்டுக்காங்க. இப்போ மொத்தமா 2 கிளாஸ் அளவுல தண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் செம்மல வச்சுட்டு அந்த கட்டி இல்லாம கரைச்சி விடுங்க. அது கொதிக்க கொதிக்க கட்டி இல்லாம சரியாகும். இப்போ அந்த அடுப்புல வெல்லம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வெல்லம் கரைச்சிக்கலாம். அது வரைக்கும் இது வேகட்டும். பாருங்க, அந்த 2 கிளாஸ் அளவு, 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் கொஞ்சம் சின்ன கிளாஸ் அளவுக்கு அதை விட பால் எடுத்து வச்சிருந்தோம். அதே சின்ன கிளாஸ் அளவுல தண்ணி இன்னொரு கிளாஸ் ஊற்றும் பட்சத்தில் 2 கிளாஸ் மொத்தம் 400 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து வெள்ளத்தில் பாருங்க, இது ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி போட்டு வெள்ளம் நல்லா கல் இல்லாமல் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா மெதுத்தீலே வச்சுட்டு ஒவ்வொரு நாள் சைடில் அப்படியே அந்த பக்கம் அடுப்புல வெள்ளம் கரைச்சிக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். பாருங்க, கட்டி இல்லாம கரைச்சி விட்டோன்னா நல்லா அதுல மெல்லமா சிம்ல வந்துட்டு இருக்கும். இப்போ இதோட இந்த ஏலக்காய் போட்டுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் வந்து கூட இருந்தா நல்லா இருக்கும். 1-2 டீஸ்பூன் அளவுல நெய் போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுப்போம், அதை நெய் போட்டு வறுத்துக்கலாம். இதுலயே நல்லா செம்ல பாருங்க, செம்லயே வச்சுட்டு வேகட்டும். நல்லா சேர்ந்த மாதிரி பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சக்கரை பொங்கல்னா முழு அரிசி போடலாம், முழு பருப்பு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ரவையில சக்கரை பொங்கல் பண்றதுனால மிக்சியில உடச்சிட்டு பண்ணும்போது சீக்கிரமா வேலை முடிக்கலாம். நெய் காஞ்சடிச்சு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம்.
பாருங்க நல்லா பாருங்க தல தலன்னு சேர்ந்த மாதிரி குயிக்கா வெந்துடுச்சு சரிங்களா நல்லா செம்மல்ல வச்சுட்டு கலர்னீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் வேகமா வச்சா சீக்கிரம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுமே தவிர அரிசி வந்து வேகாது அதனால நார்மல் செம்மல வச்சு வேக விடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம முந்திரி திராட்சை போட்டுட்டு இறக்கிடலாம் பாருங்க நவராத்திரியோட 10வது நாளுக்குரிய ஆயுத பூஜைக்குரிய சிகப்பு அரிசி இனிப்பு பொங்கல் ரெடி நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கங்க நம்ம இப்போ ஏற்கனவே நவராத்திரிக்குரிய ரெசிபிகள்லாம் இனிப்பு பொங்கல் சுண்டல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து 10வது நாள் ஆயுத பூஜைக்குரிய நவதானியங்களையும் ஒன்றா ஊற வச்சுட்டு திரும்ப வேக வச்சு செய்கிறோம் அது எப்படி செய்கிறோன்னு பாருங்க இது எல்லா தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் வந்து பிறகு நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ மதியம் செய்கிறவங்க சாயந்தரம் செய்கிறவங்கலாம் காலையில் ஊற வச்சுக்கலாம் ஒரு 5 விசில் அளவில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இந்த வெள்ளரிக்காய் கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் இது நெல்லிக்காய் ஒன்று 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் இஞ்சி திருவி வச்சுருக்கோம் கேரட் கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன் இது வந்து மிளகாய் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவில் 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் கொஞ்சம் உப்பு பொடி சமையலன்னு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு சரிங்களா வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்க கடாய் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவில் எண்ணெய் போட்டுக்கிறோம் ஏன்னா பொருள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நாங்கள் 5 ஸ்பூன் அளவில் போட்டுக்கிறோம் நீங்கள் இப்போ எடுக்கிற பொருள் அளவு பொறுத்து எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பு பருப்புலாம் நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க கூடுதலாகவும் போட்டுக்கலாம் குறைச்சலாகவும் போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டும் பிறகு கடுகு போட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் வதங்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து தானியங்கள் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோன்னா கடவுளுக்கு தேர்தான் தான் டேஸ்ட் பண்ண மாட்டோம் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதோட போட்டுக்கோங்க இந்த சுண்டல் எடுத்து மிக்ஸ் பண்ணு சிம்மில் வச்சுட்டே கலருங்க அப்போ அந்த வெங்காயமெல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடும் இதோட மஞ்சப்பொடி பாருங்க இந்த மிளகாய் பொடி மிளகாய் சில்லி ஃப்ளாக்ஸ் சீரக பவுடர் மஞ்சப்பொடி வெங்காயப்பொடி நமக்கு எவ்வளோ தேவையானாலும் போட்டுக்கலாம் இது 2 நிமிஷம் நல்லா சூடாயிட்டோம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் அதோடவே பிறகு இறக்கிடலாம் பாருங்க உங்களுக்கு தேவைன்னா மசாலா பொடி கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் சரிங்களா பாருங்க இப்ப இறக்கி வச்சிட்ட பின்ன இந்த நெல்லிக்காய் இஞ்சி இஞ்சி துருவல் இந்த மாங்காய் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கேரட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க நம்மளோட நவராத்திரி ஸ்பெஷல் 10வது டேக்குரிய மசாலா சுண்டல்
நவதானியங்களையும் ஒன்னா சேர்த்து ரெடி பண்ண கார சுண்டல் ரெடி. நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இந்த சிகப்பரிசி இனிப்பு பொங்கலும் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதோட கூட பாருங்க ஆயுத பூஜைக்கு இதெல்லாம் வச்சு கடவுளுக்கு நைவேத்தியமா செய்யலாம். நீங்களும் இனிதே சாமி கும்பிடுங்க. எல்லாரும் எல்லாருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் சரிங்களா. உங்களுக்கும் இந்த ரெசிபிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.